Hey, hi guys. இன்னைக்கு நான் உங்களுக்காக லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன ஒரு சைக்காலஜிக்கல் மிஸ்டீரியஸ் ஹாரர் மூவி. நிறைய ஹாரர் மூவிஸ் பார்த்திருப்போம். இந்த படத்துல கிரீக் மித்த யூஸ் பண்ணி பயங்கரமான ட்விஸ்ட கொடுத்து கதையை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. நாம இப்ப பார்க்க போற படம் வூண்டட் ஃபோன். இது பயங்கரமான ஹாரர் படம். அதிகப்படியான ரத்த காட்சிகள் இருக்கிறதுனால சில பல சீன்களை என்னால பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் காட்ட முடியும். கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பிரெயின் டியூமரால அஃபெக்ட் ஆன ஒரு சீரியல் கில்லர், அவனுக்கு கொலை பண்ணாதான் சாட்டிஸ்பாக்சனே கிடைக்கும். அவன்கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் தப்பிச்சாலா பொழைச்சாலா அப்படிங்கறது சொல்லக்கூடியதா இந்த கதை. கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு தி வார்த் ஆஃப் தி எரினஸ் அப்படிங்கற ஒரு ஸ்டாச்சுவை வச்சு ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. அந்த சிலை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, இயற்கைக்கு மாறாக குற்றம் செய்யறவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படுறது, அவங்களே அந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டு தனக்கு தானே தண்டனை கொடுக்கற அளவுக்கு பயங்கரமான ஹாலுசினேஷனை கொடுத்து, இந்த சித்திரவதைக்கு பதில நமக்கே நாம தண்டனை கொடுத்துக்கலாம், பேசாம சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலை வடிவம் கொண்ட ஒரு சிலைய ஏலத்துல விட்டுட்டு இருக்காங்க. இந்த சிலையோட ரோமன் மித் என்னன்னா, மூன்று தேவதைகள் சகோதரிகளா பிறக்கிறாங்க. அவங்க மூணு பேரும் துரோகம் செஞ்ச காட் யுரேனஸ்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு கொடுத்த டார்ச்சர்ல அவன் சூசைட் பண்ணிக்கிறான். யுரேனஸ் பிறந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்று. அதுல ஒரு சிலையோட பேரு மெகரா. அந்த சிலை கொடுக்கற முணுமுணுப்பும் கர்ஜனையும் நம்மள ஹாலுசினேஷனுக்கு கொண்டு போகும். ரெண்டாவது சிலையோட பேரு அலெக்டோ, அது விடாம டார்ச்சர் கொடுக்கும். மூணாவது சிலையோட பேரு டிசிப்பின், அது கொலகாரர்களுக்கு தண்டனை கொடுக்கிற கடவுள் அப்படின்னு இந்த சிலைக்கு என்ட்ரோ கொடுத்துட்டு அந்த ஏலத்துல விடுற ஏலக்காரர், எல்லாரும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும், பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடலாம், போராம இருக்க கூடாது, சில அவ்வளவு ஸ்பீஷியஸ் ஆனது, இதுக்கான 7 ரூபாய்னு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போதே $50,000 ஆரம்பிக்குதுங்க. ஒரு ஒருத்தருக்கும் பெட்டிங் பண்ண பண்ண பயங்கர ரேட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, பெரிய போட்டியே நடக்குது. ஃபைனலா 1:30 பெட் முடிஞ்சிருதுங்க. அத கேட்டுன்னு ஒரு பொண்ணு வாங்குறான். அத வாங்கினதுல ரொம்ப பெருமை சந்தோஷம். ஏன்னா வந்திருந்தவங்க யாராலையும் இந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து அதை வாங்க முடியாது அப்படிங்கறதுனால பயங்கர ஜெலஸா பாப்பாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட வெளியில வந்த இது வரைக்கும் பிரெஞ்சு பாஷையில இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டே போனவ வீட்டுக்கு அந்த பாக்ஸ் தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க. அங்கெல்லாம் சாப்பாடு சமைக்கிறவங்களும் இல்லையோ, கிச்சன்ல மெயின் வேலை ஷாம்பன் எடுத்து ஒரு கிளாஸ்ல ஊத்திட்டு தனக்கு தானே ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்துக்கிட்டு அந்த பார்சல பிரிக்கிறா. அந்த சமயத்துல ஏதோ ஒரு காலிங் பெல் சத்தம் கேக்குது. இந்த நேரத்துல அப்படின்னு போய் ஓபன் பண்ணி பார்த்தா ஏழை நடக்கிற இடத்துல புரூஸ்னு ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் வந்து வாசல்ல நிக்கிறான். அந்த உடனே சாரி கேக்குறான். ஏன்னா ஒருத்தவங்க ஏழை எடுத்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஏலத்துல கலந்துகிட்டவங்க யாரும் போக கூடாது. கொஞ்சம் யோசிக்கிறா, இருந்தாலும் உள்ள கூப்பிட்டுறா. பரவாயில்லையே உங்களுக்கு பறந்த மனசு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள வந்துடுறான். அதுக்குள்ள உங்களுக்கு கிளையண்ட்டுக்கு செக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படிங்கிறான். சரி இடியட் மாதிரி பேசாதீங்க, உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டுறான். வீட்டுக்குள்ள அழகான பாட்டு ஓடின்னு இருக்கு. உங்களுக்கு ஷாம்பெயின் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்ல ஷாம்பெயின் ஊத்தி அவனுக்காக குடுக்கறதுக்கு அந்த ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கான். அவன் வீட்டுல இருக்க மொத்த ஆர்ட்டையும் அவன் பார்த்து ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவன் ஷாம்பெயின் எடுத்துட்டு வந்து கொடுக்க ரெண்டு பேரும் சியர்ஸ் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு வயசு சாப்பிட்டு அடுத்த செகண்ட் நான் கால் பண்றேன் அப்படின்ட்டு அவன் அந்த சைடு திரும்புறாங்க. இந்த பக்கம் இவனுக்கு கையெல்லாம் உதறது, நர்வஸ் வந்த பேஷண்ட் மாதிரி கையெல்லாம் பயங்கரமா உதறது. அந்த சமயத்துல அங்க ஒரு ரூம் இருக்குங்க, அது பாத்ரூம் மாதிரியே இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட ரெட் கலர் லைட் திடீர்னு எரியற மாதிரி இருக்கு. அதுல ஒரு கருப்பு உருவம், அதை இவன் பாக்குறான். அதுவும் முறைச்சு இவனை பாக்குது. இவனும் குறு குறுன்னு பாக்குறான். இவனுக்கு பேச்சே வரல. அடுத்த நிமிஷம் அவளை நெருங்கி போறான். அப்படியே அவளை கழுத்துல கத்தி வச்சு அப்படியே தூக்கிடுறாங்க. இந்த பக்கம் அந்த பேய் மாதிரி இருக்க உருவத்தை காட்டுறாங்க. அவன் கையில வச்சிருக்க கத்தி மாதிரி இல்லங்க, ஏதோ பிரேஸ்லெட் மாதிரி போட்டு அவளை அதே இடத்துல கொண்டுடுறான். அவன் ஹேண்ட்லாம் ரொம்ப சுத்தமா வாஷ் பண்ணவன் தனக்கு தானே ஸ்டாப் ஸ்டாப்னு சொல்லிக்கிறான். கீழே கிடக்குற அவளோட ரெட் பாடியை ஏரியல் ஷாட்ல இருந்து காட்டுறாங்க. ரத்த வெள்ளத்துல மதக்குறான். அதே சமயம் இந்த பக்கம் ஒரு சைக்காலஜிக்கல் தெரபிஸ்ட் கிட்ட நம்ம ஹீரோயின் ஏதோ பேசிட்டு இருக்கா. இவளோட பேரு மேரிடர். அடுத்த சீன்ல அவளுக்கு ஒரு ஹார்ட் கேலரியும் இருக்கு. அவளோட ஹார்ட் கேலரியில இருக்கிற ஒரு இவளே குறுக்குறன் பாத்துட்டு இருக்கா. அந்த அளவுக்கு கலை மேல ஒரு ஆர்வம் அப்படின்னு நினைச்சா பக்கத்துல இவளோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் ரெண்டு பேர் பயங்கர அரட்டை. ஏன்னா அந்த இடம் பாத்தீங்கன்னா பயங்கர சைலண்டா இருக்கும் இல்லையா. என்ன உனக்குள்ளே சிரிச்சுக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயினை பாத்து கேக்க, என்னோட தெரபிஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்காங்க. இவளுக்கு ரீசெண்டா ஒரு பிரேக்அப் ஒரு டிவோர்ஸ் சம்திங் நடந்திருக்கு, அதை நினைச்சு ஃபீல் பண்றா.
பக்கத்துல இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஆறுதலா பேச, சரி உன்னோட காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வார வீக்கெண்ட் எல்லாத்தையுமே வேலை நிறுத்தம் பண்ணிட்டு ஒரு மிஸ்ட்ரி மேன் கூட நான் அவுட்டிங் போக போறேன் அப்படின்னு சொன்னதுதான் தாமசம். பக்கத்துல இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயங்கர ஜோஷ். மிஸ்ட்ரி மேனா, யாரு என்ன அப்படின்லாம் கேக்குறாங்க. ஏன், அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது, விடுங்க. அவன் ரொம்ப அழகா இருப்பான், எனக்காக டாக்கோஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா. அப்போ அவன் கூட நீ வெளியில போக போறியா அப்படின்னு கேக்க, ஆமா எனக்கு இவன் செட் ஆவானான்னு பாக்க போறேன், இருந்தாலும் எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்காம போறேன். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் சங்கோஜப்படுறாங்க, இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். நம்ம ஃப்ரெண்டுக்கு புது லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. அங்க இருந்து வந்த நம்ம ஹீரோ அழகா பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அவன் கூட வெளியில கிளம்புறா. அவன் வேற யாரும் இல்லங்க, இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு அசால்ட்டா கொண்டுட்டு கைய கழுவுனானே அதே ப்ரூஸ் தான். கார்ல போன வாக்குல உங்க அப்பாவை பத்தி சொல்லு அப்படி இப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேக்குறான். அவனும் பேசிக்கிட்டே வரான். அப்படியே அவங்க ஒரு ஆள் அரவமே இல்லாம தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீடு, இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இந்த இடத்துல என்ன அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு கேக்க, எனக்கு எங்க நிம்மதி எல்லாம் கிடைக்கும், என்னோட ஃபேவரட் பிளேஸ் அப்படிங்கிற. பயங்கர இருட்டா இருக்கு, நம்மப்பா இது ரிமோட் பிளேஸ்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ சேஃபா இருப்ப அப்படின்னு சொன்னோன்னா கார் போய் ஒரு இடத்துல நிக்குது. இவன் உன்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு உள்ளவா அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. இவன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு திரும்பும் போது விரட்டுன ஒரு உருவம் இவ்வளவு கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு, தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கு. சுத்தி முத்தி பார்த்தவ லக்கேஜ் எல்லாம் டிக்கில இருந்து எடுக்கலாம்னு குனிரா. அந்த சமயத்துல ஒரு குரல், லீவ் அப்படின்னு கேக்குது. இடத்த விட்டு போ அப்படிங்கிற மாதிரி யாரோ சொல்றாங்க. இவன் தான் ஏதோ சொல்றான்ட்டு என்ன சொன்ன அப்படின்னு கேக்க, நான் எதுவும் சொல்லலையே அப்படின்னு இவன் கதவை திறந்துட்டு இருக்கான். திரும்பவும் சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. சரி நீ திரும்ப லக்கேஜ் எடுக்கிறா. அந்த சமயத்துல ஒரு உருவம் எவ்வளவு கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு, ஒரு சூட் கேஸ் மாதிரி எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த டிக்கில இருந்து எடுத்ததுதான் தாமசம். டக்குன்னு அந்த டிக்கி சாத்திக்கும் பாருங்க. வீட்டுக்கு போன அவன் ஃபயர் எல்லாம் மூட்டிடுறான். வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு, ஏன்னா ஃபுல்லா ஆட்டால நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல, ரொம்ப காமா இருக்கு. உள்ள வந்தவளுக்கு ஒரே ஷாக், ஏன்னா மேல ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஏலத்துல ஒரு சிலையை விட்டுருப்பாங்களே, அந்த சிலை இந்த டேபிள்ல இருக்கு. என்னது இந்த ஸ்டாச்சு எப்படி உன்கிட்ட அப்படின்னு கேக்க, அது ரியல் இல்லமா, ஃபேக், ஒரு ரீப்ரொடக்ஷன் மாதிரி அப்படின்னு சொல்ல கீழே உட்காந்து தூக்கி பாக்குறான். எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு இவளுக்குள்ள ஒரு டவுட்டும் இருக்கு. அதே சமயத்துல போதும் போதும் நீ இதை பார்த்ததுலாம் முழுக்க சுத்தி காட்டுறவா அப்படின்னு அவளை கூட்டிட்டு போறான். இதுதான் என்னோட கிச்சன், இந்த கிச்சன்ல நான் என்ன குக் பண்றேனோ அதை நீ இன்னைக்கு சாப்பிட போற, பயங்கர ஸ்பெஷலா உனக்காக ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ண போறேன். இது மட்டும் இல்ல, ரெட் அண்ட் ஒயிட் இதுல என்ன பிடிச்சி மெசேஜும் பண்ற, அவங்க மெசேஜ்லயே கலாய்க்க. அடுத்த சீன்ல இவ கிச்சனுக்கு போறா. நீ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு டோஸ்ட் பண்ணிட்டு, நான் சாங் ரெக்கார்டிங் ஒண்ணு எடுத்துட்டு வந்து என்னோட ஃபேவரட், இதை நான் பிளே பண்ணலாமான்னு கேட்டு அவ பிளே பண்ண போறா. இவன் சமைச்சிட்டு இருக்கான். அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட் 999 சாங் போட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு டான்ஸும் ஆடிக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி முத்தியும் பாக்குற. அழகான ஓவியங்கள், ரொம்ப அற்புதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு தனக்கு தானே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த ரூம்ல ஒரு புக் ஷெல்ஃப் இருக்குங்க, அதுல ஒயின் பாட்டில வச்சுட்டு ஒரு கிரேப்ஸ் மாதிரி இருக்கு, சீ கிரேப்ஸ். அதை தொட்டு பாத்துட்டே இருந்தவன் இந்த பக்கம் இவனை காட்டுறாங்க. இவனுக்கு திரும்பவும் கை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சுத்தி முத்தி பாக்குறான், இந்த பக்கம் காட்டுறாங்க. இவ புக் ஷெல்ஃப்ல இருந்து ஒரு ஆல்பத்தை எடுக்கிறா. அதுல ஒரு போட்டோ கூட இல்ல, பட் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு புக்ஸா எடுத்து பார்க்கும் போது அதுல ஒரே ஒரு போட்டோ மட்டும் இருக்குங்க. அந்த போட்டோவை திருப்பி பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணுக்கு இவன் முத்தம் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல ரெக்கார்டிங் அப்படியே ஒய் ஒயின் கேக்க, ரெக்கார்டர் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கு. அதை உத்து பாத்துட்டு இருந்த பக்கத்துல இருக்க ஒரு நெட் கேட் திடீர்னு விழுக, அதை எடுத்து பிக்ஸ் பண்ணவ ஜன்னல் வழிய ஏதோ மூவ் ஆற மாதிரி தெரிஞ்சோன்னு உத்து பாக்கலன்னு ஜன்னல் கண்ணாடி கிட்ட போ. இவ மூஞ்சில ஏதோ ஒரு மாஸ்க் ஒட்ட வச்ச மாதிரி திடீர்னு ஒரு பிம் வான் கத்தி, ஐயோ நான் கிரேசி இல்ல என்னமோ ஒண்ணு அப்படின்ட்டு அந்த சிலைக்கிட்ட போறேன். அந்த சிலையை எடுத்து சுத்தி முத்தி பார்த்தவ சும்மா இல்லாம ஒரு போட்டோ எடுத்து ஃப்ரெண்டுக்கும் அனுப்பி வச்சிருந்த சமயத்துல வாசக்கதவு தானா திறக்குது. அந்த காத்துல ஆடும் இல்லைங்களா விஞ்சிம்ஸ், அதெல்லாம் ஆடிட்டு இருக்கு. கொஞ்சம் இவளுக்கு அமானுஷமா தான் ஃபீல் ஆகுது. அதே சமயத்துல கிச்சன்ல காட்டுறாங்க, நம்ம ஹீரோக்கு தான் ரத்தத்தை பார்த்தா மட்டும்தான் வீரம் வரும். அந்த பக்கி கிச்சன்ல வெட்டி வச்ச மாதுளை மரத்துல இருந்து ஒரு ஜூஸ பார்த்து டெம்ட் ஆயிட்டு இருக்கான். நாட் ஏட்டன்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு பொறுமையா திரும்பி பாக்குறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் என்ன பெல் எல்லாம் இப்படி அடிச்சிட்டு இருக்கு, காத்தே இல்ல அப்படின்னு உத்து வெளியில பாத்துட்டு இருக்கான். அப்ப இவன் பக்குன்னு பின்னாடி வந்து நிப்பான் பாருங்க. பொறுமையா காத தொடறான்,
பயங்கரமா பயந்துறான். நீ என்ன ரொம்ப பயமுத்திட்ட அப்படினு ஹீரோ பார்த்து சொல்ல அவனோ சாரிப்பா சாரி வா டின்னர் ரெடி ஆச்சு சாப்பிட போலாம்னு கூப்பிடுறான். இவங்க ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. பட் ஏதோ ஒரு உருவம் இவங்களை உத்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது அனிமலா மனுஷனா ஒண்ணும் புரியல. உள்ள போனவன் அவன் சமைச்ச சாப்பாட்டை பத்தி பயங்கரமா புகழ்ந்துட்டு இருக்கான். பட் இவளோட மென்டல் சுத்தமா ஆப்சன்ட், எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். மேர் மெர்னு கூப்பிட்டோன்னா என்ன என்ன என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். சோ அந்த அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இவளுக்கு ஃபிஷியா தோணுது. என்ன யோசிச்சுட்டு இருந்தா ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சிருந்தே அப்படின்னு கேட்க, இல்ல இந்த வீட்டை வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது, நீங்க வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரேஞ்சா ஏதாவது அப்படின்னு கேக்குறான். அப்படி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவளுக்கு கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு, இவன் எதை எடுக்கணும்னு கிச்சன் பக்கம் போறான். அந்த சமயத்துல பொறுமையா கண்ணாடிக்கு பின்ன இருந்து ஒரு பொண்ணு நிதானமா நடந்து போறா. இவளுக்கு வார்த்தையே வரல. இவனை கடகடன்னு கூப்பிட்டு அங்க பாரு யாரோ போறாங்க, அதுவும் குறு குறுன்னு வீட்டையே பாத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படி யாரும் இருக்க முடியாதே, சரி நான் போய் செக் பண்றேன்னு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வெளியில போய் செக் பண்றாங்க. வெளியில போய் செக் பண்ணி பார்த்தவன், இங்க எதுவுமே கிடையாது, உன்னோட இமேஜினேஷனா இருக்கும் அப்படின்ற. இல்ல நான் பார்த்தேன். சரி சரி அதெல்லாம் விடு, மேல பயப்படாத, நான் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறேன், நீ உள்ள போய் எல்லாத்தையும் லாக் பண்றேன்னு லாக் பண்றான். லாக் பண்ணும் போது ஒரு நமட்டு சிரிப்பு வேற சிரிக்கிறான். இவ பயங்கர ஸ்ட்ரெஸ்டா வந்தவ, நம்ம சிட்டிக்கே திரும்பி போயிடலாம், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். எல்லாம் போக முடியாது, உனக்காக இந்த கேபின்க்கு நம்ம வந்திருக்கோம், நம்ம சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு இவன் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே டப்புன்னு ஒரு சத்தம். பயப்படுறா, ஏய் பயப்படாத பயப்படாத, அது வெறும் பழைய பேக் டோர் தான் விழுந்திருக்கு, நான் என்னன்னு போய் பாக்குறேன். சரி நீ ஏன் இவ்வளவு டிராமா போடுற, பே இருக்குன்ற ஒருத்தங்க நடந்து போறாங்கன்ற அப்படி இப்படின்னு கேட்க, இல்ல நான் இது மாதிரி இடத்துல வந்து தங்கினது கிடையாது, எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, நான் போறேன் அப்படின்னுறா. இவனும் என்ன பண்றான், என்னதான் ஆச்சு அப்படின்னு போய் செக் பண்ணலான்னு பார்த்தா அங்க ஒரு பாம்பு விருட்டுன்னு போக, சரி நீ இவனும் ஒத்துக்கிறான், நீ கிளம்பு அப்படின்னுறான். இவன் போய் பேக்கிங் எல்லாம் பண்றதுக்கு அவளோட ரூம்ல போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா அந்த ரெட் லைட்ல ஒரு உருவம் வந்து ரெட்டா நிக்கும் இல்லைங்களா, அது வந்து நிக்குது ஈகிள் ஃபேஸோட. ஓகே இட்ஸ் டைம் அப்படின்ட்டு இவனுக்கு தான் ஹாலுசினேஷன் இருக்குமே. அந்த கையில ஒரு பிரேஸ்லெட் போடுற ஆயுதம் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு இவ்வளவு கொலை பண்ண வரான். இந்த பக்கம் இவளுக்கு போன் வந்துருது, நீ ஒரு சிலையை அனுப்பி வச்சிருந்த இல்லையா, அது ஒரிஜினலா காணா போச்சா, யார் ஏலத்துக்கு எடுத்தாங்களோ அவங்க இறந்துட்டாங்களாம், அந்த இடத்துல இருந்து இது காணா போயிருக்கு, இன்னமும் அதை கண்டுபிடிக்க முடியல. இந்த சிலை அவங்கிட்ட இருந்துச்சுன்னா கொலைக்காரனும் அவன் தான், அந்த சிலையை திருடினவனும் அவன் தான், எப்படியாவது அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துரு அப்படின்னு சொல்ல பயங்கரமா டென்ஷன் ஆயிரா. அதுக்குள்ள இவன் இவளோட கதவை தட்டுறான். சரின்னு முகத்தை மாத்திக்கிட்டு நல்லா சிரிக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு பயத்தை வெளியில காட்டிக்காம, ஒரு சீரியல் கில்லர்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோட கதவை திறக்க போறா. அங்க பார்த்தா அவனை காணும். அதே சமயத்துல திரும்பி பாக்குறா, பெட்டு மேல இருந்த இவனோட பெட்டியும் காணும். அந்த ரூம்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி போய்கிட்டே இருக்குங்க. இவளும் போய் பாக்குறா, அவன் எங்கேயுமே இல்ல. அங்க அவளோட ஹார்ட் பீட் அளவுக்கு கிளாக் மட்டும் தான் சத்தம் கேக்குது. ஒரு அட்ரஸ் ஃபயர் பிளேஸ்க்கு வந்துடுறா, அவளால பிரீத் பண்ண கூட முடியல. சுத்தி முத்தி பாக்குறா, அவனை எங்கேயுமே காணும். போலி சிரிப்ப முகத்துல வச்சுக்கிட்டு அவன் கிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டு வரா. கிச்சன்ல தண்ணி மட்டும் திறந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்தவ பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. திரும்பி பாக்குறதுக்குள்ள அவளை புடிச்சு தள்ளி விட்டுறான். அடுத்து இவளை கொல்றதுக்காக புடிச்சு தர தர நிழுத்துட்டு போறான். இவ ஓட அவளை கீழே பிடிச்சு தள்ளி விட்டு அவளை அந்த ஆயுதத்தை வச்சு கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணி முடிச்சோன்னா அந்த ரத்தத்தை ஒரு வெறி வரும் பாருங்க, ரொம்ப வியர்டா நடந்துப்பான். அடுத்த சீன்ல அவளோட டிரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவளோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எரிச்சிடறான். அதுக்கப்புறம் செத்து போன கிட்டக்க போய் அவளை உத்து பாக்க சிலையை வச்சே அவனோட மண்டையை உடைச்சிடறான். என்னாச்சு ஏதாச்சுன்னு காட்டுல காட்டுக்குள்ள காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஏதோ ஒரு உருவம் நடந்து போற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் இவன் தூக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. இவளும் தரையில பக்கத்திலே இருந்துகிட்டு இவன் கிட்ட பேசிட்டு இருக்கான். எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு கனவை பத்தி அவன் எக்ஸ்பிளைன் பண்ண, இவனுக்கு பின்னாடி சீன்ல இறந்து போனா இல்லைங்களா, அந்த பொண்ணோட பேய் உருவம் மெதுவா எந்திரிக்குது, அந்த பேய் உருவமும் இவளும் உன்னோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்பதான் முழிச்சு பாக்குறான். இது வரைக்கும் கண்டதெல்லாம் அவனோட கனவு. அவ இவனை பலத்த அடி மண்டையிலே போட்டுட்டு எங்கேயோ போயிட்டா. ஏரியல் ஷாட்ல இருந்து காட்டுறாங்க, இவனோட உடம்புல பாதி பிளட் வெளில போயிருச்சு. அந்த இடத்துல ஆக்ட் ஒன் போடுறாங்க டைட்டில. தலையில இருக்கிற மண்டை ஓடி உடஞ்சிருக்கும். உடஞ்சு குத்திட்டு இருக்க அந்த மண்டை ஓட்ட தலையில இருந்து எடுத்துட்டு தலையில ஒரு கட்டை போட்டுட்டு ஒரு இரும்பு கம்பி எடுத்துக்கிட்டு அவளை தேடிட்டு வெளியில வரான். எல்லா இடமும் தேடி தேடி பாக்குறான். அவளை காணும். இதில் சருகுகளோட சத்தம் கேட்க ஒரு இடத்தை நோக்கி இவன் போய் மேர்னு கூப்பிடுறான். அவன் இந்த இடத்துல இல்லன்னு லாந்தர் லைட் எடுத்துட்டு கையில ஒரு மண்வெட்டி மாதிரி எடுத்துக்கிட்டு போறான். வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பான் காட்டுக்குள்ள. இந்த இடத்துல ஆயில் பேரல்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். இந்த மண்ணுக்குள்ள இருந்து தோண்டி எடுத்து வெளியில வைக்கிறான். கிட்டத்தட்ட மூணு பேரல் இருக்கும். அதுக்குள்ள என்ன வச்சிருக்கானே தெரியல. ஓபன் பண்ணா இறந்து போன பெண்களோட சடலங்கள் இருக்கு. எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டு வச்சிருக்கான். எல்லாம் டீகம்போஸ்ட் ஆன நிலைமை. அந்த சமயத்துல ப்ரூஸ்ன்னு கூப்பிட, அதான் எங்க இருந்தோ கூப்பிடுறா அப்படின்ட்டு பயங்கர எச்சரிக்கையோட அவளை தேடுறான். விளக்கு வெளிச்சத்துல அவ எங்க நிக்கிறானே தெரியல. அந்த சமயத்துல மந்திரத்துல ஒரு திரைசிலை ஆடிட்டு இருக்க, நீ என்ன பண்ண அப்படிங்கிற கேள்வியோட இவன் மண்டையிலையும் பலத்த வலிய கொடுக்குது. இவன் வச்சிருக்க மூணு ஆயில் கேன்ல இருந்து ஒரு ஆயில் கேன் கீழே விழுந்து கிடக்கு. இன்னும் ஏதுன்னு இவன் உத்து பாக்குறான். ஒரு நாய் இவனை விடாம துரத்துது. இவனும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளோஸ்அப்ல காட்டும் போதுதான் தெரியுது அந்த நாய்
முதல் சீன்ல இறந்து போன கேட்டோட ஆவின்னு நீனு துரத்திட்டு வந்த நாயை காணோம். காட்டுக்குள்ள ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நிக்கிறான். அந்த சமயத்துல ஒரு உருவம் அப்படியே தொட வர திரும்பி பாக்குறான். கரண்டு போனவன் ஓட ஆரம்பிக்கிறான். திரும்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கிட்ட போனோன்னு அப்படியே முட்டி போட்டு உட்காந்துறான். அப்படியே தூரத்துல காட்டுறாங்க திரிசிலைக்கு பின்னாடி ரெண்டு ஆன்மாவோட உருவம் ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த திரிசிலை அப்படியே அவனை கிட்ட நெருங்கி வர அதுல இருந்து இவன் திருடிட்டு வந்தா இல்லைங்களா ஒரு ஆர்ட் அந்த சிலையில இருந்து ஒரு உருவம் அப்படியே உருப்பெற்று வர மாதிரி இருக்கு. மாஸ்க் முகத்தோட அப்படியே ரைஸ் ஆகுது. நீட்டி அவனை இங்க வான்ற மாதிரி சிம்பிள் காட்டியும் அந்த இடத்தை விட்டு விட்டா போதும்னு ஓடி வரான். இது நிஜமா நடக்குதா இல்ல இவனோட ஹாலுசினேஷன் அண்ணே தெரியல. வீட்டை நோக்கி ஓடி போனவன் காரை திறந்து அதுக்குள்ள உட்காந்துக்கிறான். சரி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறான். காரு ஆஃப் ஆயிடுதுங்க. காரை விட்டு இறங்கி பாக்குறான் ரெண்டு பேர் நின்னுட்டு இருக்காங்க. இந்த சிலையில இருக்க மீதி ரெண்டு பேர் மாதிரி இருக்கு. கொலை பண்ணா இல்லைங்களா அவங்களேதான். அவங்கள பார்த்தவனும் அப்படியே காரை திறந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அவங்களும் இவனை வா வான கிட்ட கூப்பிட்டு இருக்காங்க. திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு காரையும் ரிப்பேர் பண்றான். அவன் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க கார்ல இருக்க முன்னாடி இருக்க வயர்ஸ் அப்படியே பறந்து அங்க இருக்கிற ஒரு உருவத்தோட கையில இருக்கு. அதை கீழே போட்டது பக்கத்துல இருக்க கேட்டோட உருவம் நல்ல தப்பிக்க முடியாதுன்னு சைகை வேற காட்டுது. ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த பேனட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தா காருக்கு மேல மர்டரோட உருவம் காடஸ் ரேஞ்சில இருக்கு இல்லைங்களா இப்போ மர்டரர் தீஃப் மர்டரர் தீஃப்னு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கு. அவன் அந்த இடத்த விட்டு ஓட வீட்டுக்குள்ள போயிடுறான். அவ சாத்திக்கிறான். இவனால அந்த ஹாலுசினேஷனை தாங்க முடியல. வீட்டுக்கு வெளியில ஜன்னல் வழியா பாக்குறான். மூணு உருவமும் முதல் உருவம் நெருப்பு பந்தத்தை ஆட்டி ஆட்டி காட்ட வியடான சத்தத்தை உண்டாக்குது. கதவு தானா அடிச்சுக்குது. ஆல்ரெடி இவனுக்கு மண்டை உடஞ்சதுனால அந்த சத்தத்தை அவனால தாங்க முடியல. திடீர்னு நெருப்பெறிகிற மாதிரி இருக்கவன் தலை ஓடி போய் சிங்க்ல அதை அணைச்சுக்கிறான். கிச்சன்ல சுத்தி முத்தி பார்த்தவன் எப்படி பொறுமையா நீங்களா என்ன பழி வாங்குறதுக்கு தானே வந்திருக்கீங்க. என்ன டார்ச்சர் பண்ணி அந்த டோர்னமெண்ட்ல இருக்க போறீங்க இல்லையா. கனவை காமிச்சு என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்றீங்க இல்லையா அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இரும்பு கம்பியை கையில வச்சுக்கிட்டு என்னால உங்களை கொல்ல முடியாது அப்படிங்கிறான். திடீர்னு திரும்பி பார்த்தா ஃபயர் பாக்ஸ்க்கு மேல கேட்டோட உருவம் உட்காந்து இவனை அப்படியே திரும்பி பார்த்து முறைக்க எனக்கு புரியுது நான் ஏமாத்திட்டேன் பொருளை திருடிக்கிட்டு வந்துட்டேன் நான் கொண்டுட்டேன் உலகத்துக்கு நின்று மறைச்சிட்டேன் அதுக்காக பழிவாங்க வந்திருக்கேன் இல்லையா உன்ன அப்படின்ட்டு அந்த இரும்புராட ஓங்கிக்கிட்டே கிட்டக்க போறான். பாக்கலாம் அப்படின்னு சொல்ற அந்த உருவம் திடீர்னு பார்த்தா உட்காந்துட்டு இருக்கா இல்லைங்களா அந்த ஃபயர்ல இருந்து புகை கூண்டு இருக்கும் இல்லைங்களா ஒரு ஸ்னேக் மாதிரி மாறி அவனை தாக்க வருது. அவன் அந்த கம்பியை வச்சு அதை அடிக்கிறான். மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. நானே அந்த ஹாலுசினேஷன்ல தாங்கவே முடியல. அவன் முகம் ஃபுல்லா கரிய துப்பி அவனை பாடா படுத்திட்டு அந்த இடத்த விட்டு காணா போயிடுது. வெளியில அந்த உருவமும் நிக்க கேட்டு இவனை பார்த்து சிரிக்கிறான். ரெண்டு பேரும் கொடுத்த டென்ஷன்ல பயங்கரமா கத்துறான். திடுமுன்னு மூணாவது உருவம் அந்த மாஸ்க் போட்டது கண்ணாடியை வந்து அடிக்கும் பாருங்க. பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆறான். அந்த சமயத்துல அவன் மண்டையில இருக்க பிளட்டே அண்ணா பின்னான்னு பாயுது. மூளை குழம்புது. அப்படியே மயங்கி விழுந்தவனோட வாயிலிருந்து நுரத்தல்ல ஆரம்பிக்க கொடுமையான ஹாலுசினேஷனை கொடுக்க டார்ச்சர் மண்டையில இருக்க மூளையெல்லாம் விரியிற மாதிரி இருக்கு. இதை விட பெரிய தண்டனை இருக்கவே முடியாதுன்னு இருக்கு. இந்த டார்ச்சர்ல இருந்து சுதாரிச்சு எந்திரிச்சவன் அந்த சிலையை பொறுமையா வெளியில எடுத்துட்டு வரான். அந்த சிலையை கையில வச்சுக்கிட்டு வந்து எடுத்துக்கங்க இதானே உங்களுக்கு வேணும். இந்த சிலையை உங்கள்கிட்ட கொடுக்கறதுனால பயங்கரமான பீஸ் மண்டக்குள்ள ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நடிப்பே நடிக்கிறான். வீக்கானவன் டேமேஜ் ஆனவன் ஒரு சைக்கோ எது வேணாலும் சொல்லுங்க பட் என்ன நம்புங்க இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் தப்பு நான் ஒத்துக்கிறேன். இனிமே வரப்போற காலங்கள் எனக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் வந்து எடுத்துக்கங்க அப்படின்ட்டு கீழே வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறான். வீட்டுக்குள்ள வந்தவனுக்கு வீடே பழமையா தெரியுது. ஸ்கிரீன் எல்லாம் பிளட் சிங்க் எல்லாம் அவனோட பிளட் ஊத்திக்கிட்டு இருக்கு. யாராவது வந்து எடுத்துட்டு போவாங்களான்னு கண்ணாடி வழியா பாத்துட்டே இருக்கான். யாரும் வரல. ஆனா அமைதி. நேரம் போக போக அவனால உயிரோட இருக்க முடியாது இல்லையா. திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான். இது மாதிரியான தப்புகளை நான் செய்யறத விட்டுறேன். அது மாதிரி இனிமேல் எதுவும் நடக்காது. நான் காட்டுக்குள்ள சொன்னதை நம்பதும் நடக்காது நடக்காதுன்னு அப்படியே ரிவர்ஸ்ல நடந்து வரீன்னு இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று கிராஸ் ஆகும். அந்த சமயத்துல அவ பிளே பண்ணி கேட்டா இல்லைங்களா ஒரு சாங். அந்த சாங் பிளே ஆகுது. இவனால ஒரு சத்தத்தையும் கேட்க முடியல. ஏன்னா மண்டை வேற உடஞ்சிருக்கு இல்லையா. பயங்கரமா அலறான். பொறுக்க முடியல. திரும்பி பார்த்தா அடிக்கடி பாப்பா இல்லைங்களா ஒரு சிலை. அதுக்கு பக்கத்துல யாரோ ரெண்டு பேர் கண்ணாடி போட்டுக்கிட்டு இந்த சிலைக்கு மேல இருக்க திரைசிலையே விளக்குறாங்க. அப்பதான் க்ளோஸ்அப்ல வேற காட்டுறாங்க. அது உடம்புல இருந்து பைப்பு போய் இது உடம்புல இருக்கிற ரத்தம் ஒரு பாட்டில கலெக்ட் ஆற மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல நிக்கிறாளுங்க. ஒரு உருவம் அந்த டாய் மாதிரி இருக்கிறத ரெண்டா வெட்ட அதுக்குள்ள எட்டுக்கால் பூச்சி மாதிரி ஒரு ரெட் கலர்ல ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்ல வராங்கன்னா இவனோட சைக்கோ தனத்துக்கு உயிர் இருக்கு. இன்னும் இது வரைக்கும் இவன் சொன்னதெல்லாம் போய் ரியலா கன்ஃபஸ் பண்ணல அப்படிங்கும்போது ஒரு செகண்ட் மாரோட உருவம் வந்து இவனை எழுப்புற மாதிரி இருக்கு. ஏன்னா இவன் சுத்தமா மயக்க நிலைமைக்கு போயிருவான். அதனால பேச முடியுமா கிட்ட பேசுங்கிற மாதிரி ரெக்கார்டிங் வேற போயிட்டு இருக்கு. இவ அவங்க கிட்ட இருந்து உண்மைகளை வாங்கி கன்ஃபஸ் பண்ண விரும்புறா. கேக்குற கேள்விகளுக்கு உண்மையான பதில சொன்னீங்கன்னா உனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கும். என்னையே செலக்ட் பண்ண என்னையே இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்க நான் செலக்ட் பண்ணல அவன் செலக்ட் பண்ண அந்த ஒரு ரெட் ஈகிள் உருவம் உருவம் அதுதான் செலக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற இல்ல ஓ மனசுக்குள்ள இருக்கிற சைக்கோ தனம் அப்படின்னு சொல்ல இவன் நக்கலா சிரிக்கிறான். எத்தனை பெண்களை நீ இது மாதிரி கொண்டு இருக்க நிறைய பேரை கொலை பண்ணிருக்க எல்லாரையும் ட்ரம்முக்குள்ள வச்சு காட்டுக்குள்ள புதைச்சிருக்கேன். லேட்டஸ்டா நான் கொலை பண்ணது ரெண்டு பேரும் நியூ கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ உனக்கு தெரியும் இங்க கூட்டிட்டு வந்து என்ன கொலை பண்ண போற அப்படின்ட்டு அதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்க இல்லையா அப்படின்னு கேட்க இல்லங்கிறான். நான் இல்ல அவன் தான் கொல்லணும்னு நினைக்கிறான். நான் எத்தனையோ தடவை தடுத்து பார்த்தேன் ஆனா அது வந்து முடியாம போச்சு நான் கொல்லதுன்னு சொல்றான். சரி என்ன முத்தம் கொடுத்தது யார் நீ
நீயா இல்ல அந்த உருவம் அப்படின்னு கேக்க, அந்த உருவத்தால அதை பண்ண முடியாது, நான் தான் முத்தம் கொடுத்தேன்னு சொல்ல, உள்ள பார்த்தா இவ உடம்புல பயங்கரமான ரெண்டு மலைப்பாம்புகள் சுத்தி சுத்தி வருது. இதுல இருந்து என்ன தருது, அந்த சிலையில இருக்கிறதுல கடைசியில தீர்ப்பு கொடுக்கற ஒரு சிலை இருக்கும் இல்லைங்களா பாம்பு தலையோட, அதுதான் இவன்ற மாதிரி. அந்த நேரத்துல என்ன வார்த்தைகள் சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்க, நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற வார்த்தையை நான் சொன்னேன். வார்த்தையை நீ தான் சொன்ன இல்லையா, முதல் முதல்ல பார்த்தது நீயா அவனா எனக்கு புரியல அப்படிங்கிற, முதல் முதல்ல என்ன பார்த்து இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது நீயா அவன, அவன் பார்த்து உன்னை தனி இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லி இந்த கொலையை பண்ணவப்பானா, நீ பார்த்து அவன் சொல்றதை கேட்டு நீ கொலை பண்ணுவிய அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நான் தான் கொலை பண்ணங்கிறதுனால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. நான் கொலை பண்ணல, அவன் தான் கொல்ல சொல்றேன், ரொம்ப பிடிச்சிருந்து அதனால கூப்பிட்டேன், நான் அவன் தான் கொல்ல சொல்றேன் அப்படின்னு அந்த சிலையே விரிச்சு பாக்குறான். அதை சுத்தி மலைப்பாம்புகள் எங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்குங்க. அப்ப அவ கேக்குறா, உன் மனசுக்குள்ள புதைச்சு வைக்கிறத நீ வெளியில கொண்டு வா, எல்லா விஷயங்களையும் சொல்லு, மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப இவ கேக்க, அவன் தலையில உடஞ்சிட்டு இருக்கிற ஸ்கல்லோட பீஸ உடைக்கிறான். அந்த சமயத்துல உண்மையை சொன்னா, நான் உண்மையை சொன்னா நான் சுத்தமாயிடுவனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அதை எடுக்கிறேன். இருந்து தர தரன் ரத்தம் கொட்டுது. அவன் உள்ளங்கையில தலையில இருந்து ஏதோ ஒரு கோழி குஞ்சு எடுத்து கீழே வைக்கிறான், விச் மீன்ஸ் உன்னோட சைக்கோ தனத்தை வெளியில வைக்கிற மாதிரி அர்த்தங்க. அந்த இடத்துக்கு மீதம் இருந்த அந்த ரெண்டு தேவதைகளும் வந்த மாதிரி இருக்கு. இவனுக்கு ஆல்ரெடி பிரெயின் டியூமர் இருக்கும், அந்த நோய் தான் இவனை சைக்கோ தனம் பண்ண வைக்கிது. அந்த நோய் போகிறதுக்காக ஏன்சியன்ட் காலகட்டத்துல இருக்கிற வழக்கமான நரபலிகளை கொடுக்கறது, அப்படி கொடுத்தா அந்த நோய் போயிடும்ன்ற மாதிரி ஒரு ஐதீகம். அதனாலதான் இவன் பல கொலைகளை பண்ணிருக்கான். ஏ கீழே குனிஞ்சு பாக்குறான், அந்த இடத்துல கோழி குஞ்சு இல்ல உன்னோட மண்டை ஓடுதாங்க இருக்கு. நிமிந்து பாக்குறான், அந்த மூணு தேவதைகளும் அங்க இல்லங்க. இதுல என்ன தெரியுது, கிரீக் மித்து படி இந்த மூணு சிலைகளும் குற்றம் செஞ்சவன கிட்ட உண்மையை ஒத்துக்க சொல்லும், உண்மையை ஒத்துக்கிட்டா இந்த பிறவில செஞ்ச கெட்டது எல்லாமே மறைஞ்சு ஒரு புது மனுஷனா அவனால பிறப்பெடுக்க முடியும். மொத்தத்துல இவனுக்குள்ள இருக்க அந்த பிரெயின் டியூமர் இவனை விட்டு போகணுங்கிறதுக்காக இந்த நரபலிகளை கொடுத்திருக்கான். அதுக்கு தகுந்தாப்புல இந்த சிலையை எப்படியாவது எடுத்துட்டு வந்தனும், அப்பதான் அந்த தேவதைகள் இந்த இடத்துல இருப்பாங்கன்ற மாதிரி அவனோட ஒரு எண்ணம். அதுக்காக தான் அந்த ஏலத்துல அவன் கலந்திருப்பான். போராத காலம் அவன்கிட்ட போதிய காசு இல்லாததுனால இன்னொரு பொண்ணு அதை ஏலத்துல எடுக்க அவளையும் தீத்து கட்டிட்டு அந்த சிலையை திருடிடுறான். இப்ப கடைசியா சிலை ரூபத்துல வந்த ரிடித் கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடுறான். அவளும் ரெக்கார்ட் பண்ணிட்டா, அந்த இடத்தை விட்டு எஸ்கேப்போ ஆயிட்டான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அவன் ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டல அப்படின்னு கடகடன் போய் கட்டில இருக்க பெட்ஷீட்டை எடுத்து கிழிச்சு, அந்த காலத்துல பிரேக்கர்கள் ஒரு அங்கேயே ஒடுத்திருப்பாங்கல்ல அது மாதிரி கட்டிக்கிட்டு வெளியில இருக்க அந்த சிலையை எடுக்கிறான். கடைசி பலியா எப்படியாவது இவளை பிடிச்சு பலி கொடுத்தா கண்டிப்பா இது சாத்தியமாகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில இருக்க அந்த சிலையை எடுக்கிறான். அதுல மெரடி தூரத்துல வந்து சிலையை மட்டும் கையில வச்சிருக்க ஆயுதத்தால அழிக்க நினைக்கிறான். அக்கனி இவனுக்கு தெரியாம கால ஏட்டு விழுந்துருது, இதுல இருந்து ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அந்த சமயத்துல மூணு பேரும் பந்தத்தை வச்சுக்கிட்டு இவனை சுத்திக்கிட்டு பயங்கரமான ஹாலுசினேஷனை கொடுக்குறாங்க. வாங்க பண்ணிக்கோங்க.